பிரபல பாலிவுட் நடிகர் ஒருத்தர் உடல் நலக்குறைவால காலமாக இருக்காங்க இவருடைய இரங்கலுக்கு தமிழ் சினிமால மட்டும் இல்லாமல் பாலிவுட் சினிமால மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த திரையுலகினருமே தங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க பழம்பெரும் நடிகர் சமீர் காக்கர் மும்பைல இன்று காலமாக இருக்காங்க இவருக்கு வயது எழுவத்தி ஒன்று குஜராத்தி நாடகங்கள்ல நடித்ததன் மூலம் தனது திரை வாழ்க்கையை தொடங்கியவர் தான் சமீர் காக்கர் எண்பதுகளில் டிடியில் ஒளிபரப்பான நிகழ்ச்சி மூலமா இவர் நடிகராகவே மாறினார் சர்க்கஸ் நயா ஸ்ரீமான் ஸ்ரீமதி மணிரஞ்சன் மற்றும் அதாலாத் உள்ளிட்ட பல பிரபலமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல சமீர் நடிச்சிருக்காருங்க மேலும் ஹசி டு ஃபேமிலி படேல்கோ பஞ்சாபி ஷாதி புஷ்பக் பரிந்தா மற்றும் ஷா ஷா போன்ற படங்களில் இவர் நடிச்சிருக்காரு சகாப்தங்களாக மேடை திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி சமீர் நடித்து வந்திருக்காரு இந்த நிலையில தான் சமீர் உடல் நலக்குறைவு காரணமாக இன்னைக்கு காலமாக இருக்காங்க நேற்று காலை அவருக்கு சுவாச கோளாறு ஏற்பட்ட நிலையில மருத்துவரை வீட்டிற்கு அழைத்து அவருக்கு பரிசோதனை செய்யப்பட்டிருக்குங்க சமீரை மருத்துவமனையில் அனுமதிக்குமாறு அவங்களோட ஃபேமிலி டாக்டர் தெரிவிச்சிருக்காங்க இதையடுத்து உடனடியாக சமீர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காரு அவருக்கு ஐசியூல அங்க சிகிச்சைகள்லாம் வழங்கப்பட்டிருக்கு எனினும் அவரின் உறுப்புகள் செயலிழந்ததால இன்று அதிகாலை நாலு முப்பது மணி அளவில் அவரின் உயிர் பிரிந்திருக்கு சமீர் மறைவுக்கு திரைப்பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் தங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க சமீபத்தில் சமீர் அமேசான் பிரைம் வீடியோவின் ஃபார்ஜி ஜி ஃபைவின் ச சுதர் மிஷ்ராவின் சீரியல் மென் ஆகிய வெப் சீரிஸ்களில் நடிச்சிருக்கிறாராங்க அதாவது கிட்டத்தட்ட நாலு சகாப்தங்களாக இவர் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு அதுவும் அமேசான் த்ரீ ப்ர தி பிரைமில் கூட நடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு ஸோ அவர் தன்னை அப்டேட் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு இந்த நிலையில தான் வயதானாலும் வயது எனக்கு ஒரு பொருட்டல்ல என்னுடைய நடிப்பு திறமையை நான் வெளிக்காட்டிகிட்டே இருப்பேன் நடிக்கிறதுல தான் எனக்கு காதலே இருக்கு நடிக்கிறதுனா எனக்கு அலாதி பிரியம் நடிப்பு தான் என்னோட உயிர் மூச்சு இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறவர் தான் நடிகர் சமீர் ஹாக்கர் இப்ப இவருடைய மறைவு பாலிவுட் நடிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னாங்க சொல்லணும் வயதானாக இருந்தாலும் தன்னுடைய வயோதிகம் அதெல்லாம் வெளிக்காட்டாம நடிப்பின் மேல அவ்வளோ முனைப்போட இருந்த ஒரு நடிகர் மறைஞ்சிட்டாரேன்ட்டு பாலிவுட் நடிகர்கள் தங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அவருடைய குடும்பத்திற்கும் நீங்களும் உங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு உங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சிருங்க மேலும் பல்வேறு சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலோடு இணைந்திருங்கள்